ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன் ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதாவது பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து பத்துலேருந்து பதினொன்று பன்னெண்டு மூணு வகுப்பு மாணவர்களுக்கும் வந்து நாளையிலேருந்து விடுமுறை அப்படின்ற ஒரு அறிவிப்பு மாதிரி வந்திருக்கு ஸோ ஓகே ஸோ நாளையோடு உங்களுடைய லாக்டவுன் வந்து எண்ட் ஆகிறதுனால நாளைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து இருக்குது சிஎம் தலைமையில் ஸோ அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு அப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்டேட் வந்து நமக்கு வந்துடும் நாளைக்கு சாயந்திரம் என்னென்ன அப்டேட் வரப்போகுது அப்படின்னா சோ அதாவது சனிக்கிழமை வந்து முழு ஊரடங்கு விதிக்கப்படுமா கடைகளுடைய நேரத்தை வந்து குறைப்பாங்களா அப்படின்லாம் எல்லாம் வந்து சொல்லிருக்காங்க சோ அது மட்டும் இல்லாமல் கொரோனா கேசஸ் வந்து எவரெஸ்ட் வேகத்தில் போயின்னே இருக்குது சரிங்களா சோ பத்தாயிரம் நேத்து வந்து எட்டாயிரத்துல இருந்து இன்னைக்கு வந்து பதினோராயிரம் கேசஸ் வந்து இதாயிடுச்சு சோ அதனால மக்கள் நீங்க அனைவரும் எல்லாருமே சேர்ப்பாருங்க சரிங்களா சோ கண்டிப்பாக பத்து பதினொன்னு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு லீவு விடப்படும் சுக்கிவா சோ அந்த அப்டேட் ஒரு மாதிரி வெயிட் பண்ணுங்க தமிழக அரசு அறிவித்துள்ள ஊரடங்கு கட்டுப்பாடுகள் நாளையுடன் முடியவுள்ள நிலையில் அதை நீட்டிப்பது குறித்து முதலமைச்சர் முக ஸ்டாலின் அரசு உயர் அதிகாரிகள் மருத்துவ வல்லுநர்களுடன் நாளை தலைமை செயலகத்தில் ஆலோசனை நடத்த உள்ளார்